శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి. న్యాస దశకత్ల నాలావది శ్లోకం. శ్రీమన్నభీష్టవరద త్వామస్మి శరణం గతః ఏతద్దేహావసానే మాం త్వత్పాదం ప్రాపయ స్వయం. శ్రీమన్నభీష్టవరద త్వామస్మి శరణం గతః ఏతద్దేహావసానే మాం త్వత్పాదం ప్రాపయ స్వయం. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் துவயத்தில் சொன்ன கிரமப்படி சரணாகதிக்கு அனந்தரம் மோக்ஷரூப பலத்தை பிரார்த்திக்கிறார். ஸ்ரீமன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் தொடங்கிறது. ஸ்ரீமன் பிராட்டியோடு கூடியிருக்கக்கூடிய எம்பெருமானே, அபீஷ்ட வரத இஷ்டமான வரங்களை அளிப்பவனே, துவாம் உன்னை சரணங்கதா சரணமடைந்தவனாக அஸ்மி இப்பொழுது நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏதத்து இந்த தேகாவசானே சரீரத்தின் முடிவில் மாம் என்னை ஸ்வயம் தானாகவே த்வத்பாதம் உனது திருவடியை பிராப்பய அடைவிப்பாயாக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பதார்த்தம். சுவாமி தேசிகன் இந்த க்ஷணத்திலேயே மோட்சம் வேண்டியது, மோட்சம் வேணும்னு பிரார்த்திக்காம ஏதத் தேகாவசானே அப்படின்னு சரீர அவசானத்தில், சரீரத்தின் முடிவிலே எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். இதில் விசேஷங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் பிரபத்தி சகல பலசாதனமாக இருந்தாலும் தமக்கு அபேட்சித்தமான அந்த பலத்தையும், அந்த பலம் தமக்கு கிடைக்கும்படி தான் விரும்பும் காலத்தையும் ஸ்பஷ்டமாக எடுத்து உரைக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பிரபத்தின்னு சொல்லக்கூடியது பக்தி யோகம் போல பிராரப்த அவசானத்தில் மோக்ஷப்பிரதம் அப்படின்னு சொல்லாமல், மோக்ஷப்பிராப்திகின்னு சொல்லாமல், இந்த தேக அவசானத்தில், ஏன்னா பிராரப்த கர்மா இந்த தேகாவசானத்தில் முடியும்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு கர்மா மூணு ஜென்மம் நான்கு ஜென்மங்களுக்கு கூட போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த தேகா ஏதத் தேகாவசானே, இந்த தேகத்தினுடைய முடிவில் மோட்சம் கொடுக்க வேணும். அது யார்? வரதன் கொடுக்கணும்னு சாதிக்கிறார். சாக்ஷாத் அந்த எம்பெருமான் வரதராஜன் இந்த மோட்சத்தை கொடுக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். ஆர்த்தனாக இந்த க்ஷணத்திலேயே மோக்ஷம் தர வேணும் அப்படின்னு பிரார்த்திக்காமல் ஏன் ஏதத் தேகாவசானத்தில் மோக்ஷம் தரணும்னு சாதித்தார் அப்படின்னா, வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னு சொன்னான். சம்சார ஏஷ பகவன் அபவர்க ஏவான்னு சொன்னான். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு அர்ச்சாவதார சேவா, இந்த மாதிரியான சகல மனுஜ நயன விஷயத்தாங்கதான்னு சொல்லக்கூடிய இந்த அர்ச்சாவதார வரதனை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஸ்ரீவைகுண்டத்தில் கிடைக்குமான்றது தெரியல. ஆகையினால வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா, இந்த வரதராஜனை சேவிக்கிறத காட்டிலும் வேறு ஒரு விஷயத்தில் எனக்கு ஈடுபாடு போகலை. இந்த மாதிரியான காலக்ஷேப ருச்சிகள் இருக்கிறபடினால ஏதத் தேகாவசானே அப்படின்னு சாதிச்சார்னு பெரியவாள் சொல்றா. அந்த வரதனே திருக்கச்சி நம்பின் இடத்துல ஆறு வார்த்தைகள், பகவத் பாஷ்யக்காரருக்காக ஆறு வார்த்தைகள் அருளி செய்கிறப்போ சரீராந்தே மோக்ஷம் அப்படின்னு சாதிச்சிருக்கபடினால எம்பெருமான் எப்படி சொன்னான்? ஆறு வார்த்தைகள் சொல்லும்பொழுது அகமேவ பரம் தத்துவம்னு சொல்ல ஆரம்பித்து ஏதத் தேகாவசானே மோக்ஷம் சரீராந்தே மோக்ஷம்னு சொன்னபடினால அதை முதற்கொண்டு எம்பெருமான் வாக்கியத்தை மனசில் வச்சுண்டு சுவாமியும் ஏதத் தேகாவசானேன்னு சாதித்தார்.
சரி, இப்போவே பலன் வேண்டும், எனக்கு இந்த க்ஷணத்திலேயே மோட்சம் கிடைக்க வேண்டும்னு சொன்னாலும் கூட, இப்போவே சரீர அவசானத்தை பண்ணி மோட்சத்தை கொடுப்பான் எம்பெருமான் அப்படின்ற ஒரு எண்ணமும் சுவாமி தேசிகனுக்கு இருக்குது. ஏன்னா ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையோ, நம்ம ஆழ்வார், சரணமாகும் தனதால் அடைந்தவர்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், அரணமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத் தரணியாளன் தனதன்பார்க்கு அன்பாகுமே. திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை பற்றி நம்மாழ்வார் பாடுறார். நமக்கு இதில் தேவை, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், சரி நான் பிரார்த்திக்கிறேன், இந்த க்ஷணத்தில் எனக்கு மோட்சம் வேணும்னு பிரார்த்திக்கிறேன். உடனே பெருமாள் என்ன பண்ணுறா, தது உத்தரக்ஷணமே எனக்கு ஏற்ற தேகாவசானத்தை பண்ணி உடனே மோட்சத்தை கொடுப்பானோ என்னவோ, மரணம் ஆயிடுத்தோ இல்லையோ எனக்கு, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், ஆகையினால இப்படியும் பிரார்த்திச்சிருக்கலாம் சுவாமி தேசிகன், ஏற்ற தேகாவசானேன்னு பிரார்த்திச்சிருக்கலாம் இந்த ஸ்லோகத்தினால். ஏன்னா சுவாமியே, நாம் இசையும் கால் நாம் இசையும் காலம் என்றோ நாளையோ வென்று நகை செய்கின்றானே, நாம் இசையும் காலம் இன்றோ நாளையோ அப்படின்னு பெருமாள் நகை செய்கிறான். சரி, ஒருவேளை இப்போவா அப்போவான்னு எப்போ எனக்கு மோட்சம் கிடைக்கும், சரி இன்றே இசைந்தால் ஒருவேளை எனக்கு மோட்சம் கொடுத்துருவானோ என்னவோ. அதனால்தான் சுவாமி ஸ்வயம்னு சாதித்தார். ஸ்வயம்னா நீயாக வந்து எனக்கு மோட்சத்தை அடைவிப்பாயாக, துவத்பாதம் பிராப்பைய உன் திருவடியை அடைவிப்பாயாகன்னு சாதித்தார். ஏன்னா சுவாமி உபாய உபேயஸ்ட சுரூபாதி சமர்ப்பணே பிரதிதா பிரதிசம்பந்தி ஸ்ரீமான் நிகமச்சக்ஷுஷாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஏன்னா சர்வசேஷியான ஸ்ரீயப்பத்தியான எம்பெருமானே உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கான். அப்படி உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கிறபடியினால் ஸ்வயம் பிராப்பைய தொத்பாதம் ஸ்வயம் பிராப்பையன்னு சாதித்தார். நீயே என்னை மோட்சத்தில் அடைவி, உனது பாதத்தை உன் திருவடியை அடையும்படியாக நீயே செய்வாயாக அப்படின்னு பிரார்த்தித்தார். இப்போது நீயே உபாயமாக வேண்டும் அப்படின்னு சொன்னால், அப்படி பிரார்த்திக்கிறது சரணாகதி இல்லையா? துவமேவ உபாய பூதே மே பவதி பிரார்த்தனா மதிஹி சரணாகதி ரித்யுக்தாக அப்படின்னு அகிர்புத்ய சமஹ சம்ஹிதையில் வருது. இது சுவாமியே ரகசியத்திரை சாரத்துலேயும் எடுக்கிறார். அப்போது நீயே உபாயமாக வரணும், அப்போ நீயே உபாயமாக இருந்துட்டு இல்லையா, என்னை மோட்சத்தில் அடைவிப்பாயாக அப்படி ஈடுபடுத்துவாயாகன்னு சொல்லணும். இப்போ உபாயத்துவ பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது. இந்த உபாயத்துவ பிரார்த்தனையில் பலவிதமான சம்பிரதாய பேதங்களும் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறா, உபாயத்துவ பிரார்த்தனைன்றது கோப்திருத்துவ வரணம் போலன்றபடினால அந்த ஸ்தானத்தில் உபாயத்துவ பிரார்த்தனையை அனுஷ்டிக்கணும்னு சில பேர் சொல்கிறா. எம்பெருமானே உபாயமாகவும் இருக்கிறான் அப்படின்னு உபாயத்துவ பிரார்த்தனையை சில பேர் என்ன சொல்கிறா, பிரபத்திக்கு அங்கம், அதனால் கோப்திருத்துவ வரணத்தோடு இதையும் அங்கே அனுசந்திக்கணும். இல்லை இல்லை, இது அங்கம் அல்ல, பரநியாசத்தோடு சேர்ந்த அங்கி. உபாயத்துவ பிரார்த்தனையை என் பரத்தை ஸ்வீகரி அப்படின்னு பிரார்த்தனா ரூபமாக இருக்கிறபடினால இது அங்கியாகத்தான் ஆகுமோ தவிர அங்கமாகாது, ஆத்ம நிக்ஷேபத்தோடு சேர்ந்துருத்து இது. ஏன்னா என் பரத்தை, என் பரத்தையெல்லாம் பாரத்தையெல்லாம் ஏற்றுக்கோ அப்படின்னால், என் பரத்தை ஸ்வீகரின்னு சொன்னால் அது உபாயத்துவ பிரார்த்தனை அழுதான்னு சொன்னால் அது அங்கத்தில் சேராது, இது அங்கியில் தான் சேரும் அப்படின்னு சில பேர். பல பிரார்த்தனா ரூபம்னு சில பேர் சொல்கிறா. சுவாமிக்கும் பல பிரார்த்தனா ரூபம் தான் இந்த ஸ்லோகத்தினால ஈடுபாடு இருக்குதுன்னு தெரிகிறது. பல பிரார்த்தனா ரூபம், எனக்கு பலன் கிடைக்கணும், என்ன பலன், ஸ்வயம் பிராப்பைய, ஸ்வயம் தொத்பாதம் ஸ்வயம் பிராப்பைய இல்லையா, அப்போ உன்னுடைய திருவடியை அடைவிப்பாயாக, இதுதான் பல பிராப்தி. அப்போ பல பிராப்தி எங்கே ஏற்படுறது அப்படின்னால், துவாம் 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 சரணங்கதோஸ்மி, உன்னை சரணடைந்தவனாக நான் இருக்கிறேன்,
ஏதத் தேகாவசானே மாம் தோ ஸ்வயம் தொத் பிராதம் பிராப்பய. அப்போ பல பிரார்த்தனா ரூபமான விஷயம் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அப்போ பல பிரார்த்தனா ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகம் உபாயத்துவ பிரார்த்தனை எப்படி ஏற்படுறது அப்படின்னால் தொத்பாதம் பிராப்பய ஸ்வயம் அப்படின்னு சொல்கிறதுனால ஏற்பட்டது. அப்போது சுவாமிக்கும் மேலே சொன்ன பட்சங்கள்லாம் ஈடுபாடு இல்லை, தேசிகனுக்கும் பல பிரார்த்தனா ரூபமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் இப்போ இந்த உபாயத்துவ பிரார்த்தனைன்றது பல பிரார்த்தனா ரூபம், அது அங்கத்திலேயோ அது அங்கிலேயோ எங்கேயும் சேரலை. ஏன்னா சுவாமி தேசிகனே இன்னொரு இடத்துல எடுக்கிறார், வரதராஜ பஞ்சாசத்தில் சொல்லும்பொழுது கிம்வா கரீஷ கிருபனே மயிரக்ஷணீயே தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷனேனா நன்வஸ்தி விஸ்வ பரிபாலன ஜாகரூகா சங்கல்ப ஏவ பவதோ நிபுண சகாயா அப்படின்னு சாதிக்கிறார். வேறு உபாயத்தை எதிர்பார்க்காமல் சககாரியையே தேடாமல் எனக்கு இந்த உபாயத்தை அடையிறதுக்கு இந்த விஷயத்தை அடையிறதுக்காக இன்னொரு ஒரு விஷயத்தோட சககாரித்துவம் தேவைப்படுறது அப்படின்னு இல்லாமல் நான் எதையுமே எதையும் எதிர்பார்த்து நான் அலையலை. அப்போ எனக்கு என்ன ஓணுனா உன்னுடைய சங்கல்பத்தை சங்கல்ப ஏவ பவதஹா உன்னுடைய சங்கல்பத்தையே சகாயமாக கொண்டு சங்கல்ப ஏவ பவதஹா நிபுண சகாயா அதையே நான் சகாயமாக கொண்டு ரட்சிக்கணும்னு எம்பெருமான் சாதிக்கிறார். ஏன்னா எப்பேற்பட்ட எம்பெருமான் வரதராஜன்றவர் இல்லையா, கிருதயுகத்தில் பிரம்மா பண்ண யாகத்தினால் திருவவதரித்து பிரம்மதேவனுக்கு அனுகிரகம் பண்ணார். திரேதாயுகத்தில் கஜேந்திர ஆழ்வானுக்கு, துவாபர யுகத்தில் பிரகஸ்பதிக்கு இல்லையா, கலியுகத்தில் திருக்கட்சி நம்பிகளுக்கு ஆறு வார்த்தைகள் அருளி செய்து, அகமேவ பரந்தத்துவம்னு ஆரம்பித்து ஆறு வார்த்தைகள் அருளி செய்து இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணபடினால சர்வ யுகத்திலையும் எல்லா யுகங்கள்லையும் எம்பெருமான் வரதன் எல்லா விதமானவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணபடினால இல்லையா, எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோத்தின்னு ஆளவந்தார சாதித்தா போலே. கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தில் மிருஷ்ட வரதம் தமாசிரையே அப்படின்னு சாதித்தா போலே. இந்த மாதிரியெல்லாம் கருத வரந்தரும் தெய்வப்பெருமாள் வந்தார்னு திருச்சின்ன மாலையில் சாதித்தா போலே இப்பேற்பட்ட எம்பெருமான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண எம்பெருமான் அடியேனுக்கும் பண்ணட்டும்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால வரதராஜனை பிரார்த்திக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. தாசன்.